பரிசுத்த வேதாமத்துல ஒரு சம்பவம் இருக்கிறது. திருத்துதர் பணி புத்தகம் 16 அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம், பவுலும் சீலாவும் சிறைச்சாலையிலே அடைக்கப்பட்டவர்களாக இருந்தார்கள். ஆண்டவர் இயேசுவுக்கு சாட்சி, உயிர்த்த இயேசுவுக்கு சான்று பகிர்ந்ததற்கு தண்டனையாக சிறைச்சாலையிலே அடைக்கப்பட்ட நிலையிலே அவர்கள் இருந்தார்கள். ஆனாலும் அந்த சிறைச்சாலை கதவுகள், காவலர்கள், அதுவும் அவருடைய விசுவாச வாழ்வுக்கு ஒரு பொருட்டாக இருக்கல. காரணம் திருத்துதர் பணி 16:25-26 இறை வசனம் சொல்லுகிறது, நள்ளிரவில் பவுலும் சீலாவும் கடவுளுக்கு புகழ்பா பாடி இறைவனிடம் வேண்டினர், மற்ற கைதிகளோ இதனை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். அடிக்கப்பட்டு தலைகளாய் கட்டப்பட்டு சிறைச்சாலையிலே வைக்கப்பட்ட சூழ்நிலையிலும் இவர்கள் புகழ் பாக்களை பாடி ஆண்டவரை ஸ்துதித்து ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள். உன்னுடைய சூழ்நிலை மாறினால், அந்த சூழ்நிலையை மாற்ற உன் நாவிலே ஆண்டவரை நோக்கிய போற்றல்களும் துதிகளும் அளும். எங்கு துதியுண்டோ அங்கே விடுதலை என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆண்டவரை ஸ்துதிக்க தொடங்கு, ஆர்ப்பரிக்க தொடங்கு. அந்த நேரத்தில் அன்று பவுல் சீலாவுடைய வாழ்க்கையிலே நடந்தது, திடீரென ஒரு பெரிய நிலநடுக்கம் ஏற்பட்டது. சிறை கூடத்தின் அடித்தளமே அதிர்ந்தது. உடனே கதவுகள் அனைத்தும் திறந்தன, அனைவரின் விலங்குகளும் கலன்று விழுந்தன. Praise the Lord, Praise the Lord. பிரியமான அன்பு சகோதரங்களே, அவர்கள் ஜெபித்தார்கள். தூய ஆவியானவர் அவர்களுக்கு உதவி செய்தார். ஆவியின் பிரசன்னம் அவர்களோடு கூட இருந்தது. ஆகவே சிறைச்சாலை கதவுகள் திறக்கப்பட்டது, கட்டுக்கள் அவிழ்க்கப்பட்டது, சங்கிலிகள் கலண்டது. இன்றைக்கு நம்முடைய வாழ்விலும் எங்களுக்கு எதிராக இருக்கிற எப்படிப்பட்ட தீமைகளோ, பொல்லாப்புகளோ, தந்திரங்களோ, மாயைகளோ, அந்த கதவுகளை ஆண்டவர் உடைத்தெறிய ஆயத்தமாயிருக்கிறார். உனக்கு முன்னே நான் நடந்து செல்வேன், செப்பு கதவுகளை உடைத்து, இரும்பு தாழ்பால்களை உடைத்து, நானே ஆண்டவர் என்பதை உனக்கு வெளிப்படுத்துவேன் என்று சொன்ன ஆண்டவர் இன்று உனக்கும் எனக்கும் நடுவில், நம் ஒவ்வொருவர் மத்தியிலும் அவர் பிரசன்னமாயிருக்கிறார். அவர் வழிகளை உண்டு பண்ண,